இரண்டாவது கும்பகர்ண தூக்கம் என்று சொல்லக்கூடிய அளவே இடியே விழுந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் விழிப்பு வராது இவர்கள் தட்டி உலுக்கு எழுப்பினாலும் அந்த கலக்கத்திலிருந்து வெளியே வர அதிக நேரம் பிடிக்கும் மூன்றாவது நிலை தூக்கமானது ஆழமான தூக்கத்தில் இருந்தாலும் சிறு அசைவு அல்லது எழுப்பினால் உடனடியாக எழுந்து விடுவது இதில் நீங்கள் எந்த ரகம் என்பது உங்களுக்கு தெரியும் தினமும் வாடிக்கையாக அதிக நேரம் பகல் தூக்கம் என்பது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் பகல் முழுவதும் உடல் உறுப்புகள் உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இப்படி இருக்கும் பொழுது திடீரென உடலுக்கு ஓய்வு அளிக்கும் பொழுது உடலானது குழம்பி போய்விடும் இந்த குழப்ப நிலை புற்றுநோய் உயரத்த அழுத்தம் நீரிழவு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இதை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்ட ஆய்வாளர்களுக்கு மற்றவர்களை விட வயது முதிர்ந்தவர்கள் பகல் நேர தூக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்று கருத்து கூறியுள்ளனர் பகல் நேர தூக்கத்தை விட தூக்கமின்மை பிரச்சனை இரண்டரை சதவீதம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இரவில் சரியான தூக்கமும் பகலில் சரியான உடல் உழைப்பும் இருப்பவர்களுக்கு தேவையற்ற நோய்களும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்குவதில்லை மதிய உணவை சாப்பிட்டவுடன் பலருக்கு தூக்கம் வருவதும் உண்டு இதனை உண்டமயக்கமா என்று கிண்டல் செய்வதும் உண்டு இப்படி சாப்பிட்டவுடன் படுத்து உறங்குபவர்களுக்கு உடல் எடை கணிசமாக உயர்ந்து விடுகிறது இதனால் நீரிழிவு நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படவும் உண்டு பகலில் அதிக நேரம் தூங்குபவர்களுக்கு இரவில் சரியான தூக்கம் வருவது இல்லை இப்படி மாறுபட்ட முறையில் தூக்கம் என்கின்ற நிகழ்வு நிகழ்வதால் உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே ஆரோக்கியமான உணவு முறை பழக்கத்தாலும் தூங்கும் முறை பற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் பகலில் அதிக நேரம் உறங்குவதை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது நன்றி